இந்த விபிஎஸ் கூடுகைக்கு வருகை தந்திருக்கிற ஒவ்வொரு சிறுபிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். கடந்த 5 நாட்களாக நம்முடைய சபையிலே விபிஎஸ் கூடுகை நடைபெற்று வருகிறது. இந்த 5வது நிறைவு நாள், 5 நாளும் தொடர்ந்து வந்து இந்த 5வது நாள் நிறைவு நாளிலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் மீண்டும் வாழ்த்துகிறேன். சரி, இந்த 5 நாட்களில் நிறைய மனப்பாட வசனங்கள் கற்றுக்கொண்டீங்களா? நிறைய பாடல்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, நல்லா இருந்ததா எல்லாம்? சரி, நிறைய கதைகள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதைகள் கேட்டிங்களா? எல்லாம் கதைகள்லாம் பிரயோஜனமாக இருந்ததா? சரி, ஓகே. இன்றைக்கி உங்களுக்கு அந்த கதை எடுத்து அந்த புத்தகங்களெல்லாம் உங்களுடைய கரங்களிலே கொடுப்பார்கள். நீங்கள் அதை தொடர்ந்து உங்களுடைய வீட்டிலே நீங்கள் வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நீங்கள் இதுவரைக்கும் 5 நாள் வந்திருக்கிறீங்க, இன்னும் தொடர்ந்து வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சண்டே கிளாஸ் நம்முடைய சபையிலே நடைபெறுகிறது. இங்கு பக்கத்தில் உள்ள பிள்ளைகள், நீங்கள் இதிலே கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சரி, அப்படியே ஒரு ஜபம் செய்வோமா? ஆண்டவர் தாமே ஒரு 10 நிமிடம் நம் ஆண்டருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஒரு விசை ஜபம் பண்ணுவோமா? கண்களை மூடுவோமா? சார், பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த விபிஎஸ் நிறைவு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே சிறப்பு விருந்தினராய் நீர் வந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து போகிறதுக்காக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமை நாங்கள் வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கர்த்தர் கொடுத்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய உம்முடைய ஆளுகை அங்கிருக்கும்படியாய் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, நம்ம எல்லாரும் உட்காரலாம். நீங்கள்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உங்களுடைய ஸ்கூல் புஸ்தகங்களிலே முதல் பக்கமோ 2வது பக்கத்திலேயோ ஒரு 3 குரங்குகளை நீங்கள் பார்க்கலாம். பார்த்துருக்கீங்களா? 3 குரங்கு 3 ஆக்ஷன் செய்யும். 1 குரங்கு என்ன செய்யும்? தீயதை கேட்காதே காது சொல்லும். இன்னொரு குரங்கு கண்ணை பொத்தி தீயதை பார்க்காதே பேசாதே. சரி, இந்த 3 காரியங்களும் மனுஷனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது, பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது. 1 கேட்குதல், இன்னொன்று பார்க்குதல், 3வது பேசுதல். இந்த 3 மிக முக்கியமானது. அதை குறித்து ஒரு 5-5 நிமிஷம் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க ஆரம்பிக்கிறேன். சரியா? முதல்ல தீயதை கேட்காதே. தீயதை கேட்காதே. கேட்குதல் என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட விசேஷ கிருபை. உண்மையிலே நம்ம எல்லாம் கேட்காதவங்க, காது கேட்காதவங்களாம் எல்லாம் இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சொல்லுங்களேன். கஷ்டமாக இருக்குமா? கஷ்டமாக இருக்காதா? நான் சில காது கேட்காத ஆட்கள்கிட்ட பேசி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் சொல்லுவேன், ஐயா சாப்பிட வாங்க அப்படின்னா நான் சொல்லும்போது தலையாட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லுவாங்க, என்னை சாப்பிடவான்னு ஒரு வார்த்தை நீங்கள் கூப்பிடவே இல்லையேப்பா அப்படின்பா. நான் 10 முறையாவது சொல்லியிருப்பேன். கேட்குதல் என்பது மிக முக்கியமாக மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நல்ல காரியங்களை சிறுபிள்ளைகளாகிய நாம் இந்த சிறுபிரயாயத்திலேயே கேட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் அதன்படி அமைக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். கேட்குதல் என்பதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த கேட்குதல் என்பதுக்கு கீழ்ப்படிதல் என்று ஒரு அர்த்தம் உண்டு. நல்லா கவனிங்க, கேட்குதலுக்கு என்ன அர்த்தம் உண்டு? ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து ஒரு வார்த்தை அவங்களுடைய செவிகள் கேட்கும்படி சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க நல்லா இருங்க, இந்த தோட்டத்தில் சந்தோஷமா இருங்க, பழுகி பெருகுங்க, ஆனால் ஒரு வார்த்தைக்கு மாத்திரம் செவி கொடுங்க. இந்த தோட்டத்திலே இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம்
புசிக்காதீங்க என்று அவருடைய செவிகள் கேட்கும்படி ஆண்டவர் சொன்னார். ஆனா அந்த வார்த்தையை இவர்கள் கேட்டவர்கள் கை கொள்ளவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கீழ்ப்படியாமல் போனார்கள். அப்ப கேட்டு செய்யாமல் இருப்பது ஒரு பெரிய பாவம். சின்ன வயசுலேயே உங்கள் பெற்றோருடைய பிள்ளைய உங்கள் பெற்றோருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கலை என்று சொன்னால் நீங்கள் வாலிப வயதை எட்டும் போது உங்களுடைய வாழ்க்கை பிளஸ்ஸிங்காக இருக்காது, ஆசீர்வாதமாக இருக்காது. இப்போ சிறு பிரயாயத்திலேயே தம்பி ரொம்ப நேரம் டிவி பார்க்காத அப்படின்னு சொன்னால் சரிம்மா அப்படின்ட்டு போகிற பிள்ளைங்க, கீழ்ப்படுகிற பிள்ளைங்க. நீ மட்டும் பார்க்கலையா, நான் பார்க்க மாட்டேனா அப்படின்ட்டு எதிர்வாதத்தில் பேசுனா வச்சுக்கங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? கீழ்ப்படியாத பிள்ளைகளாக, பாவம் செய்கிற பிள்ளைகளாக காணப்படுவோம். அப்போ கேட்குதல் என்பது என்ன அர்த்தம்? கீழ்ப்படிதல். நன்றாய் கவனிங்கள். இஸ்ரவேல் தேசத்தில் ஆண்டவர் முதல் ராஜாவை ஏற்படுத்தினார். அவனுக்கு பெயர் சவுல். நீங்கள் கதைகள் சொல்லியிருப்பாங்க, பென்யமீன் கோத்தரத்தான். அவனுடைய பெயர் என்னது? சவுல். இந்த சவுளை பார்த்து ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். எல்லாம் கவனிங்க, இங்க கவனிக்கணும் சரியா. சவுளை பார்த்து ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். சவுளே, இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து வரும் பொழுது அமலேக்கியர்கள் அவர்களுக்கு விரோதமாக வந்ததினாலே நான் அமலேக்கியர்கள் மேல் வெகு கோபமாக இருந்தேன். ஆகையினாலே சவுள், நீ இஸ்ரவேல் ராஜாவா இருக்கிறபடியினாலே அமலேக்கியரை எதிர்த்து போரிட்டு சண்டையிடு என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஆனால் ஒரு கட்டளை கொடுத்தார், அவன் செவி கேட்கும்படியாக, நீ அமலேக்கியரோடு சண்டையிட்டு ஜெயிக்கும் பொழுது அங்குள்ள சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒருவரை கூட உயிரோடு விடாதபடி, ஆடிலிருந்து மாடு வரைக்கும் ஒரு மிருக ஜீவனையும் உயிரோடு விடாதபடி எல்லாவற்றையும் நீ சங்காரம் பண்ணு என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். இந்த சவுல் போனான், போரிட்டான், போரிலே மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கல, வெற்றி கிடைச்சது. ஆண்டவர் அந்த அமலேக்கியருடைய பொருள்களிலே ஒன்றை கூட தொடக்கூடாதுனாரு. இவனோ அதில் கொஞ்சம் தரமான பொருட்களை அவன் நைஸாக அதன் மேல் இச்சை கொண்டவனாக எடுத்துக்கொண்டு வந்துட்டான். நேராக ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரான். பா, அமலேக்கியரோட போரிட்டு ஜெயிச்சாச்சு அப்படின்னு சொன்னபோது சாமுவேல் வராரு. அப்பா என்ன சவுல்? சவுல் நேரா சாமுவேலை பார்க்கறாரு. சாமுவேல், ஐயா நாங்க போரிட்டோம், ஆண்டவர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார், அல்லேலூயா அப்படின்னாரு. உடனே சாமுவேல் பார்த்து சொன்னாரு, என் காதுல விழுகிற ஆடு மாடுகளின் சத்தம் என்ன அப்படின்னு கேட்டார். அப்ப அவர் சொன்னாரு, மக்கள் தான் கொஞ்சம் நல்ல ஆடு மாடா இருக்கே, ஆண்டவருக்கு பலியிட இதை கொண்டு போலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஜனங்க மேல பலியிடாரு. ஏன்னா முதல்ல தலைவன் சரியா இருக்கணும், தப்ப தலைவன் ஏற்கணும். ஆனால் இவன் சொன்னா, மக்கள் பலியிடும்படியாக கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ஆண்டவருக்கு பலியிட போற போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே சாமுவேல் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, பலி கொடுப்பதை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். அப்படின்னா நீ ஆண்டவருக்கு கொடுப்பதை பார்க்கிலும் நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதில்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படித்தானே? இங்கே 5-4 விபிஎஸ்ல வந்து கலந்துக்கிட்டீங்க. இந்த 5 நாட்களில் கேட்ட வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தான் நமக்கு ஆசீர்வாதம் இந்த சிறு பிரயாயத்திலே ஆண்டவர் கொடுப்பார். எத்தனை பேர் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய போகிறீங்க? அப்போ இதுவரைக்கும் யாரும் கீழ்ப்படியலன்னு அர்த்தம். சரி ஓகே, இனிமேல் கீழ்ப்படியுங்க. ஓகேவா? அப்போ கீழ்ப்படிதல் என்பது, செவி கொடுத்தல் என்பது கீழ்ப்படிதலுக்கு சமானம். சரி, இரண்டாவது அந்த குரங்கு செய்கிற ஆக்ஷன், தீயதை பார்க்காதே. ஒரு வீட்டுக்கு வாசல் எப்படியோ அதே போல ஒரு மனிதனுக்கு வாசல் என்பது கண். வேதம் சொல்லுகிறது கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. அப்ப பார்க்குதல் என்பது மிக முக்கியமானது. முதல்ல என்னது? கேட்குதல் வந்து கீழ்ப்படிதல் என்று நான் சொன்னேன். இரண்டாவது என்னது? பார்க்குதல். இந்த சிறு பிரயாயத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் அநேக பிள்ளைகளை பார்த்துருக்கிறேன்,
அவங்க வந்து ரொம்ப சோர்வாக காணப்படுவாங்க. ஏன் தம்பி அப்படின்னா எனக்கு கணக்கே வரமாட்டேக்கு. அப்போ அவன் வாழ்க்கையை எப்படி பார்க்குறான், எனக்கு இது வராது அப்படின்னு பார்ப்பான். நான் சொல்லுவேன், நீ எதில் பலவீனமாக இருக்கியோ அதிலே நீ முன்னேறுவா என்று நினைத்து உன்னை பார், உனக்கு முன்னேற்ற வரும்னு சொல்லுவேன். உனக்கு கணக்கு வரலையா, சயின்ஸ் வரலையா, எனக்கு வராதுன்னு நீ உன்னுடைய வாழ்க்கையை அப்படி பார்க்காத. ஆண்டவர் எனக்கு தருவார் அந்த ஞானத்தை. நிச்சயம் நான் எதில் எந்த சப்ஜெக்ட் எனக்கு வராமல் இருக்கோ அந்த சப்ஜெக்டில் நான் 100 மார்க் வாங்குவேன் என்கின்ற எண்ணமுடையவர்களாய், அந்த பார்வையுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பார்க்குதல் என்பது மிக முக்கியம். மனுஷன் பார்க்கும்படியாகத்தான் கர்த்தர் இந்த உலகத்தையே உண்டாக்கினார். அதையெல்லாம் பார்த்து நாம் அதிசயப்படாமல் உலகத்திலே கடவுள் சிருஷ்டித்த ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பார்த்து அதிசயப்படாமல் டிவியிலேயே பார்த்து பிரமிப்பாக இன்னைக்கு சிறுபிள்ளைகள் உட்கார்ந்திருக்கிறார்கள். நான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன், தம்பிங்களா கவனிங்க, ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் அதிக சிறுபிள்ளைகள் அதிகமாக டிவி பார்க்குறார்களே, அவருடைய கண்ணுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், 1 மணி நேரத்துக்கு அதிகமாக எந்த பிள்ளைகள் டிவி பார்க்கிறார்களோ நிச்சயம் அவருடைய கண்ணுக்கு பாதிப்பு நிச்சயம் உண்டாகும். ஆண்டவர் நமக்கு எதுக்கு கண்ணை கொடுத்தாரு, டிவியை பார்க்க தானா? டிவியை பார்க்க தான் கண்ணு கொடுத்தாரா? எவ்வளோ நல்ல காரியங்கள் இருக்கு, எவ்வளோ நல்ல காரியங்களை ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார், அவைகளெல்லாம் பார்க்கணும். கெட்ட காரியங்களை பார்க்கவே கூடாது. சில பிள்ளைகள் முதல்ல டிவியை பார்ப்பாங்க, சில பிள்ளைகள் செல்ஃபோன் எடுத்து கேமையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன பார்ப்பாங்க? கேம் 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 கேம். அது தவறு. விளையாடலாம், விளையாட்டு நல்லது தான், ஒரு கால் அவர் 1/2 மணி நேரம் விளையாடலாம், ஆனால் வாழ்க்கையே விளையாட்டாம் ஆயிடக்கூடாது. வாழ்க்கையில் விளையாட்டு ஒரு பகுதி, வாழ்க்கையே விளையாட்டு ஆயிடுச்சுன்னா எதிர்காலம் உங்களுக்கு மிகுந்த கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? அப்போ இந்த கண்ணை வந்து நல்ல காரியங்களுக்கு பார்க்கணும். தாவீது ஒரு ராஜான் இருந்தார், அவர் ஒரு தவறான காரியத்தை பார்த்து அதனால் 1.5 வருஷம் நோய் கொண்டவனாக மாறினார் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. நல்ல காரியங்களை பார்ப்பீங்களா? உங்களுடைய வாழ்க்கையை நல்ல, நான் நிச்சயம் படிப்பேன், ஒரு பெரிய ஆளாக வருவேன் என்கின்ற ஒரு எண்ணமுடையவளாக நீங்கள் பார்ப்பீங்களா? உங்கள எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை, நாங்கள் கஷ்டப்படுறோம், இப்படியே நீங்கள் உங்களை பார்க்காதீர்கள். இயேசு சொன்னார் ஒரு வார்த்தை, ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை சொன்னார், உனக்கு உன்னுடைய வலதுகண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்துவிடு. ஒரு முடியை பிடுங்கன்னா கூட எவ்வளோ கஷ்டமாக இருக்கு, ஆன் கத்திடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன்னா மனிதர்களுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே கண் வந்து அநேக நேரங்களிலே இடரலை உண்டாக்குமா. இடரல்னா என்ன தெரியுமா? ஆண்டவரை நோக்கி பார்க்காதபடி இந்த பூமியையே நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு இடரலை உண்டாக்குமா. சிலவங்க பார்த்தா ஆண்டவரையே பார்ப்பாங்க, சிலவங்கள பார்த்தா பூமியே பார்ப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்குற தெரியுமா? வசனம் சொல்லுது, தேவன் தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பரலோகத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவரே பார்க்குறார். உண்மையாக யார் என்ன தேடுறான், உண்மையாக யார் என்ன சேவிக்க, எல்லாம் வியாதிக்காக வந்து ஜோம் பண்ண வராங்கள, வேலைக்காக வராங்க, உண்மையாக கடவுள் ஒருத்தர் உண்டு, அவரை நான் பார்க்கணும் என்ற எந்த எண்ணத்தோடு எத்தனை பேர் தேடுகிறார்கள், தேவைக்காக அல்ல, உண்மையாகவே தேவனை தேடுகிற உணர்வுள்ளவனை பார்க்கும்படியாக கர்த்தர் வானத்திலிருந்து கண் நோக்குகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். ஒரு மனுஷன் தான் சாலமோன், அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது, தேவனுக்கு பல பொருத்தனைகளை பல பலிகளை செலுத்தின ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இதுவரைக்கும் யாரும் இவ்வளோ பலிகளை செலுத்தினது கிடையாதுன்ட்டு ஆண்டவர் சாலமோனை பார்த்து அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? அப்போ நம்மளுடைய செய்கைகளை கர்த்தர் பார்க்குறார். சிறு வயதிலேயே திருடுகிற எண்ணம், மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகிற எண்ணம், அந்த எண்ணங்களை நமக்கு என்ன இருக்கு, என்ன இருக்கவே, ஏன்னா கடவுள் 24 மணி நேரம் நம்மளை பார்க்குறார். பார்க்குறாரா இல்லையா? நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகும்போது
என்ன பண்ணுவோம், எங்கள் அம்மாட்ட கேசா எங்கள் அம்மா காசு அப்போ கெட்டு ஓட்டுவாங்க, அடியில் காசு வச்சுருப்பாங்க பழைய கடையில், டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுவோம் சொல்லாமல் கொள்ளாமல். அப்போ எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. அதுக்கப்புறம் ஆண்டவர் உணர்த்தினார். அல்லேலூயா. சின்ன வயதுலேயே இந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நம்முடைய கண் எப்போவுமே ஒரு கண் ஆண்டவரை நோக்கி இருக்கணும், ஒரு கண் பூமியை நோக்கி இருக்கணும். விலங்குகளுக்கு ராஜா யார் தெரியுமா உங்களுக்கு? சரி, பறவைகளுக்கு ராஜா யார் தெரியுமா? ஈகிள், கழுகு. இந்த கழுகுக்கு எத்தனை கண் தெரியுமா? ரெண்டு கண். ஆனால் கழுகுக்குள்ள ஒரு விசேஷ இருக்க ஒரு குணம் என்ன தெரியுமா? அது ரெண்டு கண்ணை கொண்டு பறக்கும் பொழுது ஒரு கண்ணை பூமியை நோக்கி பார்க்குமா, ஒரு கண்ணை ஆண்டவர் நோக்கி பார்க்குமா. அப்போ அப்படி இருக்கும் பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும். சரியா? ஆகையினால நம்முடைய தீய காரியங்களை என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. நல்ல பைபிளை பாருங்க, பைபிள் இருக்கிற வசனத்தை கேளுங்க, அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சரியா? ஓகே. மூணாவது காரியம் என்னது? தீயதை. இந்த வாய் தான் சின்ன வயசுலேருந்து வர்ற வாய், அந்த நாவு. வேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய சரீரத்திலேயே சிறிய அவயமாக நாவு இருந்தாலும் அது அதனால் எவ்வளோ பெரிய விபரீதங்கள் உண்டாகிறது. ஒரு சிறு நெருப்பு காட்டையே கொளுத்தி விடுகிறது போல நாவு அப்படியாக இருக்குது. அதுதான் பக்தன் சொல்லுகிறான். சிறுபடையில் கவனிங்க, எதுக்கோ காவல் வைக்கிறாங்க. ஆனால் ஒரு பக்தன் சொன்னான், என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே. எப்படின்னா என்ன சொன்னா? ஆமாம், இதில் தான் ஆண்டவரை சோத்திரங்கிறோம். மாத்திரம் வரும்போது இது மூலம் தான் மனிதன் என்ன பண்ணுறோம், திட்டுறோம், சபிக்கிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. நல்லா கவனிங்க தம்பிங்களா, கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து நிறைய வரணும் சொன்னார். நீங்கள் கேட்குற பிள்ளைலாம் கெட்ட வார்த்தை தான் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட கூடாது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அது ஆண்டவர் சொல்கிறார், மனுஷர்கள் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து கணக்கு ஒப்புக்கணுமா? நிறைய நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்திலலாம் பசங்க செட்டு சேர்ந்தால் நிறைய வீணான காரியங்களை பேசுவோம். அப்போ அது எங்களுக்கு அது விளையாட்டாக அது தெரியாது, எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. தயவுசெய்து உங்கள் வாயிலேருந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாது, வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது. உங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னால் பதிலுக்கு நீங்கள் நாலு வார்த்தை பேசக்கூடாது. பேசாமல் இருப்பீங்களா? பைபிள் சொல்லுது, உன் வார்த்தையினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், உன் வார்த்தையினாலே நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்று பைபிள் சொல்லுகிறது. நம்ம எதை பேசுகிறோமோ அதையே ஆண்டவர் கொண்டு நமக்கு தீர்ப்பு செய்வார் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போ தீய காரியங்களை என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நம்முடைய வாய்க்கு நம்ம என்ன பண்ணோம், கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. இந்த வாய் நல்ல வார்த்தைகளை பேசணும். சரிங்களா? மற்ற பிள்ளைகளை மாம்சீகத்தில் மிருகம் பெயரை சொல்லியெல்லாம் நம்ம திட்டக்கூடாது. சரிங்களா? அப்போ இந்த வாயை நம்ம என்ன காத்துக்கொள்ளணும், டெய்லி ப்ரஷ் பண்ணணும். வாய்க்கு டெய்லி ப்ரஷ் பண்ணுவீங்களா? சரி சரி சரி. நான் ஒருத்தர் சொன்னேன், டே டெய்லி பல்லு விளக்குங்க. அப்படின்னா ஒருத்தர், சார் வாரத்தில் ஒரு நாள் விளக்குனா போதும் சார் அப்படின்னு எங்கள் ஊரில் உள்ளவங்க சொன்னாங்க. அப்படின்னு ஒரு கிராமத்தில் போய் பிரசங்கம் பண்ணும்போது, எத்தனை நாள் ஒரு நாளைக்கு பயல் பழகிங்க? அப்படின்னா, போங்க சார் வாரத்தில் ஒரு நாள் தான் நாங்களாம் விளக்குவோம். அப்போ குளிக்கிறது எத்தனை நாள் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்குலாம் ஒரே சிரிப்பு, என்ன சார் இப்படிலாம் புதுசு புதுசாக எங்களை பார்த்து கேட்குறீங்க, நாங்களாம் மூணு நாள் கூட தான் குளிப்போம், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அப்படின்னா, எங்கள் ஊரில் தண்ணியே கிடையாது சார், இந்த கம்மா மாதிரி எதுவுமே இல்லையா? இருக்குது சார், அதில் உளுந்தா வச்சுக்கோங்களேன், அதில் உள்ள அழுக்கெல்லாம் எங்கள் மேலே ஒட்டிக்கு சார். அப்படின்னாங்க, அவ்வளோ கொட்டையாக இருக்குமா, சேறு சகதியுமா இருக்குமா? அல்லேலூயா. சரி, அப்போ நம்ம இந்த நம்முடைய வாயை காத்துக்கொள்ள நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். சரிங்களா? வாயை காத்துக்கொள்ளணும். சரிங்களா? பெண் பிள்ளைகள்லாம் ரொம்ப அதிகமாக வாயை காத்துக்கொள்ளணும். எடுத்து எடுத்து பேசுறதுக்காக கர்த்தர் இந்த வாயை கொடுத்துருக்காரு. சரி, மூணு காரியம் சொன்னேன். முதல்ல காரியம் என்ன சொன்னேன், கேட்குதல். ஒரே ஒரு வசனம் மாத்திரம் சொல்கிறேன், பிள்ளைகளே பெற்றோருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள்னா நல்லா கேட்டு அதன்படி நடங்க, இது நியாயம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்நாள் நீடித்திருக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. ரெண்டாவது என்ன சொன்ன, தீயதை
பார்க்காதே வேணாம் தம்பிங்களா, கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை வெக்கப்படுத்துகிற, உங்களை துக்கப்படுத்துகிற பல டிவி காரியங்களை பார்த்து கெட்டு போகாதீங்க. செல்ஃபோனை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேம்ஸாக விளாண்டி உங்களுடைய ஞானத்தை நீங்கள் நேரத்தை அதிலேயே செலவு பண்ணாதீங்க. இப்போ நல்லதை பாருங்கள், சரியா? நல்ல காரியங்கள் உண்டு, அதை பாருங்கள். மூணாவது, பேசாத நம்முடைய வாய்க்கு எப்படி அந்த பக்தன் ஜெபித்தான், என் வாய்க்கு காவல் வைங்க அப்படிங்கும் போது, கோபம் வரும்போது, ஆத்திரம் வரும்போது நம்முடைய நாவை நாம் காத்துக்கொள்ளலாம் இருக்கணும். சரி, எல்லாம் எழுந்திருப்போமா, ஜோமணி முடிப்போமா? சரி சரி, நீங்கள் எல்லாம் கண்ணை மூட போகிறீங்க, எல்லாம் கண்ணை மூட போ, கண்ணை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறீங்க. எல்லாம் கண்ணை மூடுங்க, சொல்கிறீங்களா? எஸ்ஸப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த விபிஎஸ்ல 5 நாட்களும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல மனப்பாட வசனங்களை கற்றுக் கொடுத்தீங்களே ஐயா, நல்ல கதைகளை கேட்க உதவி செய்தீங்களே, நன்றி அப்பா. நல்ல ஆட்டோல வரக்கூடிய அளவுக்கு எங்களை பிரயாணத்தையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? எல்லாம் சொல்லுமா? எல்லாம் வாய்களை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா பிள்ளைகள் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணு, கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி என்கிற வார்த்தை வரணும். இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா, நான் தீயதை கேட்க கூடாதப்பா, தீயாத காரியத்தை ஆண்டவரே நான் பார்க்க கூடாத ஐயா, ஆண்டவரே தீய காரியத்தை பேசக்கூடாத இயேசுப்பா. எல்லா ஜோமனை கை தட்டி இயேசுப்பா, நான் உம்முடைய பிள்ளை இயேசுப்பா, நான் உம்முடைய பிள்ளை இயேசுப்பா, எனக்கு ஞானத்தை கொடுங்க இயேசுப்பா, நான் ஒவ்வொரு வாரமும் சண்டே கிளாஸ்க்கு வரணும் இயேசுப்பா, இன்னும் பைபிளை குறிச்சு நான் கற்றுக்கொள்ளணும் இயேசுப்பா, அதற்கேற்ற ஞானத்தை கொடுங்க இயேசுப்பா, இயேசுப்பா எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க இயேசுப்பா, நான் நல்லா படிக்க உதவி செய்யுங்க இயேசுப்பா, நல்ல ஞானத்தை கொடுங்க இயேசுப்பா. ஆண்டவரே இந்த நாளில் கூட இப்போ வந்த 5 நாளும் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, இவர்களுக்கு போதித்த டீச்சர்களையும் ஆசீர்வதிங்க. இந்த 5 நாள் விபிஎஸ்க்கு ஜபத்தினாலும் பொருளாதாரத்தினாலும் உதவி செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரோடுடைய கிருபை இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சின்ன பட்டாம் பூச்சி பாரு, வண்ண வண்ண சட்டைகள் கொடுத்ததாரு, நிந்தி நிந்தி குளிக்கும் யான பாரு, நீண்ட தும்பிக்கை கொடுத்ததாரு. இயேசுவே இயேசுவே, ஓ இயேசுவே இயேசுவே, ஓ உன்னையும் என்னையும் மீட்டிட விண்ணை கிழித்து வந்ததாரு, பாவ சேற்றினில் கிடந்த நம்மை தூக்கி எடுத்தவர் இயேசு பாரு. இயேசுவே ரட்சக, இயேசுவே ரட்சக, முஷி முஷி அன்யோ சன்யரோ, முஷி முஷி அன்யோ போனித்தோ, முஷி முஷி அன்யோ சன்யரோ, முஷி முஷி அன்யோ போனித்தோ. பொறாம பட மாட்டோம், தீமை செய்ய மாட்டோம், நாங்க திருடிட மாட்டோம்.
மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், பொறாமப்பட மாட்டோம், தீமை செய்ய மாட்டோம், நாங்க திருடிட மாட்டோம், டிவி முன்னால உட்கார மாட்டோம், தினந்தோறும் ஜெபம் செய்ய மறந்திட மாட்டோம், டிவி முன்னால உட்கார மாட்டோம், தினந்தோறும் ஜெபம் செய்ய மறந்திட மாட்டோம், நாங்க இயேசுவுக்கு, நாங்க இயேசுவுக்கு செல்ல பிள்ளைங்க, நாங்க ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்க, நாங்க இயேசுவுக்கு செல்ல பிள்ளைங்க, நாங்க ரொம்ப 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 நல்ல பிள்ளைங்க. ஸ்தோத்திரம். இந்த ஏசாயா திருச்சபை மூலமாக நடந்த பிபிஎஸ் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. எவ்வளவோ பொருளாதார பற்றாக்குறை இருந்தாலும் பாஸ்டர் ரொம்ப அருமையாக நடத்துனாங்க. எங்களையும் நிறையா பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதான வாஞ்சையை நல்லபடியாக கற்றுக் கொடுத்தாங்க. நாங்கள் நிறையா பிள்ளைகளுக்கு போதிச்சிருக்கிறோம். அதுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். எங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு பிபிஎஸ் கிளாஸ் எடுக்க எங்களுக்கு நல்ல கிருபை கிடைத்தது. பிள்ளைகளுக்கு நல்லா கதை பாட்டு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆண்ட கிருபையால் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருந்தது, எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. கர்த்தருக்கு கோடாக்கு ஸ்தோத்திரம். அன்புள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிபிஎஸ் வந்து எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அது மாத்திரம் இல்லை, பாஸ்டர் வந்து தன்னுடைய கொஞ்ச ரூபாயை வச்சு கூட எல்லா பிள்ளைங்களுக்கும் ஆட்டோ ஆயத்தம் பண்ணியிருந்தாங்க. வந்திருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் கூல்ட்ரிங்க்ஸு, பிஸ்கட்டு எல்லாமே கர்த்தர் தொடக்கத்திலிருந்து கடைசி வர ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்தாங்க. கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, டீச்சர்ஸ் ஆகிய எங்களுக்கு கூட நல்லா
வல்லமையாக எடுத்து கர்த்தர் பயன்படுத்தினாங்க. ஒரு நாள் மாத்திரம் இல்லை, அஞ்சு நாளும் கர்த்தருடைய கரம் அந்த பிபிஎஸோடு இருந்ததை நாங்கள் உணர்ந்தோம். அதற்காக ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அஞ்சு நாளுக்கு பிபிஎஸ் எடுக்க கிருபை செய்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிபிஎஸ் எடுக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாஸ்டருக்கும் பாஸ்டர்மாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏசாயா திருச்சபையின் மூலமாக நடந்த விபிஎஸ் ஐந்து நாள் கூடுகையை ஆண்டவர் ஆசிரியத்து கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைங்களுக்கு எடுக்க போகிறோம், எப்படி எடுக்க போகிறோமோன்னு ஒரு தயக்கம் ஒரு கலக்கத்தோடு இருந்தேன். ஆண்டவர் கிருபையாக நடத்தி கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு மிக்க நன்றி. எங்களையும் ஒரு போதிக்க வைத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஆண்டில் கூட சிறப்பாக பிள்ளைகள் மத்தியில் கூட இந்த விபிஎஸ் எடுக்கும்படியாக தேவன் கிருபை செய்தபடியால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரம் இல்லை, நாங்கள் இந்த விபிஎஸ் இந்த ஆண்டில் இந்த லீவ் டைமில் நாங்கள் தொடங்கும் போச்சில் ஒரு ரூபா இல்லாமல் தான் இந்த விபிஎஸ் காரியத்தில் நாங்கள் தொடங்கினோம். ஆனால் எப்படி தான் இந்த ஐந்து நாட்களும் கத்தை சிறப்பாக அதன் தேவையை கத்தை சந்தித்து மகிமையாக இந்த விபிஎஸ்ஸை கத்தை நடத்தி கொடுத்து நாங்கள் அது மாத்திரம் இல்லை, ஊர்லேருந்து கூட ரெண்டு அக்கா எங்கள் அம்மா வந்து அநேக பிள்ளைகளுக்கு கிஃப்ட் பொருட்கள்லாம் வாங்கி இந்த நாட்களில் ஒரு மகிமையக்கூறிய அளவுக்கு அற்புதத்தை கத்தை இந்த நாட்களில் செய்திருக்கிறான். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆமாம்.